ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் சினி தமிழ். நம்ம நீங்கள் எந்த விடையான பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் 2021 சினிமா ரிலீஸ் ஆன ஸ்போர்ட்ஸ் டம்மர் ஃபிலிம் வந்து சீட்டிமாற திரைப்படத்தில் ஹீரோவாக நம்ம கோபிச்சந்தும் அவருக்கு பேராவது தமன்னா மேம் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை சம்பத் நந்தே அப்படிங்கிற வந்து அந்த டேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அவரோட டேரக்ஷனில் கடைசி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வந்து கௌதம் நந்தா. அந்த திரைப்படத்துலையுமே ஹீரோவாக நம்ம கோபிச்சந்த் தான் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படம் அப்படிங்கிறது பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஆனால் ரேட்டிங் வைஸ் அந்த படத்தை வந்து அண்டர் ரேட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த படத்துக்கு வந்து டேரக்ட் பண்ணுற திரைப்படம் இந்த சீட்டிமாற் அப்படிங்கிறனால இந்த படத்தை அண்டர் ரேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பார்த்து பண்ணி ஒரு பெஸ்ட்டான ஃபிலிமாக நம்ம கோபிச்சந்துக்கு வந்து கொடுத்துருந்தாரு. இந்த திரைப்படத்துலேருந்து ரிலீஸ் ஆன டீசர், ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான வரவேற்பு வந்து கிடச்சிருந்து. குறிப்பாக ட்ரெய்லர் கட் அப்படிங்கிறது நம்ம கோபிச்சந்தோட கெரியர்லேயே ரிலீஸ் பண்ண ட்ரெய்லர் கட் அதிக வியூஸ் பண்ண ட்ரெய்லர்னா அது இந்த சீட்டிமார் படத்தோட ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பில் தான் வந்து செப்டம்பர் 10 தேட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தெலுங்கு படத்தை வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. பார்த்தவங்க வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த படம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பிடிச்சிருந்திருக்கு. இந்த திரைப்படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்லேருந்து 10.75 ரேட்டிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தான ஃபிலிம் தான் வந்து இந்த சீட்டிமா. இந்த திரைப்படத்தை ஒரு சில பேர் தான் தெலுங்கில் பார்த்துருப்பீங்க. தமிழ் டப்பிங்காக வெயிட் பண்ணுறவங்களுக்காக இந்த திரைப்படத்தை தமிழ் டப்பிங் ரைஸ் எல்லாமே வந்து வாங்கி தமிழ் டப்பிங் எல்லாமே ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் 3-4 மந்த்ஸ்க்குள்ளே இந்த தமிழ் டப்பிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி சென்சர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடுவாங்க. இந்த சீட்டிமார் படத்தை வந்து இப்போ வரைக்கும் ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணாமல் தான் வந்து வச்சிருக்காங்க. ஓடிடி ரைஸ் வந்து நம்ம அமேசான் ப்ரைமிலே கையில் தான் வந்து இருக்குது. ஒருவேளை இந்த திரைப்படத்தை வந்து தெலுங்கில் நம்ம அமேசான் ப்ரைமிலே ஸ்ட்ரீம் பண்ணும்போது சேர்த்து தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு தெலுங்கில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ எது அப்படிங்கிறது நம்மளால் அஃபிஷியாக வந்து சொல்ல முடியாது. ஒருவேளை தமிழ் டப்பிங்லாம் முடிச்சு சென்சர் சர்டிஃபிகேட்லாம் முடிச்சு டெலிவிஷன் பிரீமியர் பண்ணுறதா வந்து இருந்தால் எந்த சேனலில் பிரீமியர் பண்ணுவாங்க அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா சன் டிவி விஜய் டிவி இது ரெண்டு சேனலுக்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து சான்சஸ் வந்து இருக்குது. சன் டிவி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சீட்டிமார் படத்தோட தெலுங்கு சேனலைஸ் அப்படிங்கிறது நம்ம சன் டிவியோட தெலுங்கு சேனல் ஜெமினி டிவி தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால் சன் டிவிக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. விஜய் டிவி ஏன் சொன்னேன் அப்படின்னா நம்ம கோபிச்சந்தோட மேக்ஸிமம் வந்து தமிழ் டப்பிங் ஃபிலிம்ஸ் எல்லாமே நம்ம விஜய் டிவி தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டு சேனலுக்கும் அந்த வாய்ப்புகள் வந்து இருக்குது. சென்சர் சர்டிஃபிகேட் வந்தால் தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஸோ சென்சர் சர்டிஃபிகேட் வந்தோடனே நிச்சயம் நம்ம சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுறேன். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகலே கிரியேட்டாக வந்து பெல் அக்கௌண்ட் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்குறோம். அடுத்த பேசும் சீனி தமிழ்.